ஃபைவ் டி ஒன் இன்னைக்கு நான் இன்னும் உங்களுக்கு மேட்ச் எப்படி செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் சொல்லித்தரேன் ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் ஆனால் கொஞ்சம் டைம் கன்சியூமிங் இது வீட்டில் நம்ம எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜெலட்டின் மெல்ட் பண்ணுறதுக்கு வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க கொதிக்கிற தண்ணி வேண்டாம் கொஞ்சம் சூடான தண்ணி போதும் இந்த சுடு தண்ணியில் ஒரு ஸ்பூன் ஜெலட்டின் போட்டு கொஞ்சம் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க அது சூடாக இருக்கும் போது தான் ஜெலடின் மெல்ட் ஆகும் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ இது வந்து ஓரளவுக்கு நல்லாவே மெல்ட் இருக்கேன் ஸோ இதில் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம வந்து மற்ற ப்ராசஸ் பண்ணிட்டு வரதுக்குள்ளே அது மெல்ட் ஆகிருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுகர் சிரப் பண்ணலாம் இதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் ஃபோர் அண்ட் ஆஃப் டூ ஃபைவ் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன் ஸோ இது கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் இது நல்லா சுகர் எல்லாமே ஆன் ப ஸ்டவ் ஆன் பண்ண உடனே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இது அடிப்பிடிக்காமல் கேரமலைஸ் ஆகாமல் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க பார்த்தீங்கன்னாக்கா சுகர் எல்லாமே நல்லாவே மெல்ட் ஆகிருக்கு இது வந்து நம்ம ஒரு கம்பி பதத்துக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இதை கொஞ்சம் காய்ச்சுங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு கம்பி பதம் வந்திருக்கு ஸோ இதுதான் இதுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஜெலாட்டின் லிக்விடு இல்லை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும் அதுக்குள்ளவே உங்களுக்கு இது வந்து மறுபடியும் கண்டென்ஸ் ஆக ஆரம்பிச்சிரும் அப்படின்னா கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படி பொங்க வராங்க ஸோ பொங்கு வந்து ஸ்டாப் ஆகிற வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் வந்த உடனே உங்களுக்கு வந்து அது திக்காக கண்டென்ஸ்ட் மில்க் அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த பதை வந்தால் உடனே நம்ம இதை எடுத்து பீட் பண்ண ஆரம்பிச்சுடணும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு அந்த திக்னஸ் நல்லாவே தெரியுது ஸோ இது வந்து இப்போ அந்த கன்சிஸ்டன்சி ரீச் ஆயாச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு பத்து செகண்டுக்கு வெயிட் பண்ணுங்கள் அந்த பொங்குறதெல்லாம் அடங்கட்டும் ஸோ அடங்கின உடனே நம்ம இது வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணின்னு பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆற ஆற அந்த திக்கான கன்சிஸ்டன்சி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வருது பார்த்துட்டே இருங்க ஆனால் நீங்கள் கொஞ்சம் விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அது நீங்கள் ரெஸ்ட் பண்ணுற டைமில் ஏன்னா சைட்லலாம் கெட்டி கெட்டியாக ஆகிடுச்சுனாக்கா உங்களுக்கு பீட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது எப்படி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ லிக்விடாக ஃப்ளோ ஆகுது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது தான் நீங்கள் பீட் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ இது வந்து நான் பவுலில் எடுத்துட்டு நான் பீட்டர் வச்சு பீட் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃபோக் இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல் நீங்கள் அடிச்சுட்டே இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போது உங்களுக்கு அந்த ஃப்ளஃபியாக ஒயிட் கலர் ஃபோம் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் ஆனால் நான் இன்றைக்கி பீட்டர் யூஸ் பண்ணுறேன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ஆரம்பிங்க ஏன்னா லிக்விட் வந்து சூடாக இருக்கிறதொட்டு உங்களுக்கு அது தெரிச்சிடுச்சுனாக்கா பொங்க ஆரம்பிச்சிடும் உங்கள் கையில் சூடுபட்டு ஏன்னா அது ப கையில் வந்து அப்படியே ஒட்டிக்கும் இப்போ எனக்கு அந்த பவுல் வந்து சரியாக இல்லை அதனால் நான் வந்து ஒரு ப்ராப்பரான பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இதே மாதிரி கொஞ்சம் ப்ராப்பரான பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்காங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த பீட்டர் வந்து அந்த லிக்விடில் நல்லா பட்டாக்கா உங்களுக்கு இது சீக்கிரமாகவே வந்து அந்த கன்சிஸ்டன்சி லெவல் வந்துடும் ஸோ இப்போ பாருங்கள் இது நல்லா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் இது பீட் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு பீட் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா இப்போ பாருங்கள் உங்களுக்கு அந்த கலரே மாற ஆரம்பிச்சிடுச்சு லிக்விட்லேருந்து உங்களுக்கு ஃப்ளஃபியான ஒரு ஒயிட் கலர் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இன்னும் நீங்கள் பீட் பண்ணிகிட்டே இருந்திங்கனாக்கா ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு நல்ல திக்கான ஒரு பைப்பிங் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் லிக்விடாக இருக்கலை ஆனால் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவே இருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா இங்கே பார்த்திங்களா எவ்வளோ திக்காக எவ்வளோ ஸ்ட்ரிங் மாதிரி வந்திருக்க பாருங்கள் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வரணும் இது கொஞ்சம் ஸ்டிக்காக இருக்கும் அதனால் கையில் தோடுறதுக்கு முன்னாடி ஆயில் இல்லைனா பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து நான் மூலில் வந்து அன்ஃப்ளேவர்டு குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லைனா நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த லிக்விட வந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கலர்ஸ் வேணும்னா நீங்கள் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து பாதி ஒயிட்டும் பாதி சாஃப்ரன் கலர் யூஸ் பண்ணுறேன் நான் வந்து சாஃப்ரன் வந்து நம்மளோட கேசரி கலர் தான் போட்டிருக்கேன் ஸோ அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மோலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு ஒயிட் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மேலே வந்து சாஃப்ரன் கலர் போட்டிருக்கேன் இது வந்து ஓவர் நைட் இல்லைன்னா எயிட் டு டென் ஹவர்ஸ் வந்து கோல்டான ப்ளேஸில் ரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைச்சாலே போதும் இது இப்போ பாருங்கள் மூல்டு எவ்வளோ நல்லாவே வந்திருக்கு ஸோ இது வந்து நான் வந்து கார்ன்ஃப்ஃபிளவர் சுகரில் பவுடர் பண்ணி நான் இது வந்து டஸ்டிங் போட்டிருக்கேன் ஏன்னா அது கட் பண்ணும்போது ரொம்பவே ஒட்ட ஆரம்பிக்கும் இல்லை ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அது உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஸ்பாஞ்சி மாதிரி இருக்கிறதோட்டு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது எவ்வளோ கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ சாஃப்ட்டாக எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ